எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வாவுருணி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவும் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். போன வீக் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து ஒரு லைவ் போட்டிருப்பேன், ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்னு. அந்த ஹோம் டூர் தான் வந்து நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். போன வீக் சண்டே தான் வந்து வீடு வந்து பால் காய்ச்சினாங்க. வீடு டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு எம்டி ஹோம் டூர் தான் வந்து நான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். டெக்கரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து பண்ணோம். ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீட்டோட மாடல் பார்த்திங்கன்னா டூ ஸ்டோரேஜ் மாடல், அதாவது கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கும், மேலேயும் வந்து ஒரு ஃப்ளோர் இருக்கும். நம்ம ஊரில் மாடி வீடுன்னு சொல்லுவோம்ல, வீட்டுக்குள்ளே வந்து ஹால்லேருந்து படிக்கட்டு போகிற மாதிரி அந்த மாடலில் தான் வந்து இந்த வீடு வந்து இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஹால், கிச்சன், அதுக்கப்புறம் ஒரு ரூமு, அதுக்கு வந்து அட்டாச்சாக வந்து ரெஸ்ட் ரூம் வந்து இருக்கும். மேலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், கொஞ்சம் அதிகமான ரூம் வந்து மேலே இருக்கும், கீழே வந்து கொஞ்சம் இடமும் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற ரூம் வந்து டென்னுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம இதை ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் ப்ளஸ் ஆஃபீஸ் ரூம் டூ இன் ஒன்னாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ரூம் வந்து பூஜை ரூமாக வந்து செட் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம மெயின் டோர்லேருந்து வீட்டுக்குள்ளே வர வழியில் கொஞ்சம் இடம் இருக்கும். இந்த சைடை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வந்து ஃபயர் டேபிள் போட்டு அதில் வந்து நடுவில் வந்து விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, அப்புறம் வந்து அந்த பூக்கூட வச்சுருந்தோம். ரெண்டு சைடும் ஒரு யானை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து இந்த டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே வந்து இந்த வெங்கல ஜாமான் எல்லா ஜாமானுமே வந்து இந்தியாவிலேருந்து வந்தது தான். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே வந்து ஆனால் ஃபயர் டேபிள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வாங்கினது தான். இது எல்லா டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே ஊர்லேருந்து வந்து பார்சல் போட்டு வந்து வாங்கியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து இந்த விநாயகர் வந்து தாமரைப்பூவில், மூணு சாமியுமே பார்த்திங்கன்னா தாமரைப்பூவில் தான் உட்காந்துருக்காங்க. விநாயகரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து மணம் மாதிரி போட்டு அதில் வந்து உட்கார வச்சுருந்தோம். மீதி ரெண்டு சாமியும் வந்து கீழே வச்சுருந்தோம், கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோட்டோவுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு அந்த எல்லோ கலர் வந்து நல்லா இருக்குது. பேக்ட்ராப்பும் பார்த்திங்கன்னா இருக்கிற மாலையில் வந்து நாங்களாவே செட் பண்ணோம், அதுவுமே நல்லா அமைஞ்சு போயிடுச்சு. இது நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோடனே சைடில் ஒரு ரூமு, அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும், இங்கே வந்து ஸ்டெப்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கார்பெட் தான் வந்து போட்டிருக்காங்க. கார்பெட்னால் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேக்யூம் மட்டும் போட்டால் போதும். இது வந்து ஸ்டெப்ஸை தாண்டி நம்ம உள்ளே போகும்போது ஒரு பெரிய ஹால் வந்து இருக்கும். இந்த ஹாலை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து மற்ற ரூம் எல்லாமே வந்து இருக்கும். ஹால் வந்து சென்டராக இருக்கும், ரூம் எல்லாமே வந்து கார்னரில் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதிலே அட்டாச்சாக வந்து கிளாஸ் செட் இருக்கும், அப்புறம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து அட்டாச்சாக இருக்கும். ரொம்ப பெருசாக வந்து இருக்கும், வாக்கின் கிளாஸெட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அதை சுற்றி வாஷர் ட்ரையர் ரூம் வந்து ஒன்று இருக்குது, அப்புறம் கிட்ஸுக்கு உண்டான ரூமு, அப்புறம் கெஸ்ட் ரூமு எல்லாமே வந்து இருக்கும். நான் வந்து லைட் அதிகம் போடாததுனால நான் உள்ளேலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. மேலேயும் அந்தளவுக்கு நாங்கள் டெக்கரேஷன் பண்ணலை. ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது மேலே வந்ததுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜன்னல் வந்து வரும் ஹால் கிட்ட சென்டரில். அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய மாலையாக வந்து தொங்க விட்டுட்டோம். கலர் வந்து நம்ம இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணும்போது நல்ல பிரைட் கலராக சூஸ் பண்ணோன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி வந்து பண்ணோம். இங்கேயும் வந்து ஈவெண்ட் ஆர்கனைசர்லாம் வந்து இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு ஈவெண்ட் பண்ணோன்னா அவங்களே எல்லா டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே பண்ணுவாங்க, அது மேரேஜ், பர்த்டே, ஹவுஸ் வார்மிங் எல்லாத்துக்குமே. ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே நம்மளே பண்ணும்போது ஆனால் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, டைமும் வந்து அதிகமாக எடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு திங்ஸையும் பார்த்து பார்த்து நம்ம வாங்கணும். முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி வீடு பால் காய்ச்சறதுக்கு நம்ம டெக்கரேஷன் பண்ணணும்னா மோஸ்ட்லி வந்து நம்ம பூஜை அந்த மண வைப்போம்ல அந்த இடத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம எங்கே நின்று ஃபோட்டோ எடுக்க போகிறோமோ, இப்போ வரவங்களெல்லாம் வந்து ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்து தனியாக அதுக்கு ஒரு இடத்த வந்து அரேஞ்ச் பண்ணி அதையும் டெக்கரேட் பண்ணணும், நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளே வரும்போது வந்து அது சின்ன இடமா இருந்தாலும் சரி, ஃபயர் மாதிரி கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேருந்து மெயின் டோர்லேருந்து ஹாலுக்கு வர்ற இடத்துல வந்து கொஞ்சம் சந்து மாதிரி கொஞ்சம் பெரிய இடமா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு டேபிள் போட்டு விநாயகர் வந்து வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக
நம்மளே வந்து நிறைய வீடியோஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். நிறைய ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இல்லை டெக்கரேட்டிவ் வீடியோன்னு போட்டிங்கனாலே நிறைய ஐடியாஸ் வரும். இமேஜஸ்லேயே போட்டு பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எங்கே வாங்கினோம் அப்படின்ட்டு இப்போ வேறு ஏதாவது வீடியோ பார்க்குறீங்க ஆனால் இந்த ப்ராடக்ட் எங்கே வாங்கியிருப்பாங்கன்னு தெரியலனா கூகுள் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம சர்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த பூக்குடையை வந்து வேறு எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபோட்டோ எடுத்து இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த கூகுள் ஆப்பில் வந்து நீங்கள் போட்டு இந்த ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து எந்தெந்த கடையில் வந்து இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி சொல்லும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். இது நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்டோட பேர் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து போயிடுச்சு. இது வந்து கிச்சனு, நம்ம உள்ளுக்குள்ளேருந்து வரும்போது ஹால் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் கிச்சன் தான். இதில் வந்து அந்த சொப்பு ஜாமான் மாதிரி அம்மிக்கல், குளவிக்கல், அதுக்கப்புறம் ஆடுக்கல், அப்புறம் திருகுக்கல், அந்த உளுந்தெல்லாம் உடப்பெல்லாம் அது மாதிரி எல்லா ஜாமானும் வந்து சொப்பு ஜாமான்ல இருக்குது. இந்த சோப்பு ஜாமான் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தது தான். அதிலே வந்து அழகாக எல்லா ஜாமானுமே வந்து இருக்குது. நம்ம சமைக்கிற ஜாமான் மாதிரி வெங்கல ஜாமானுமே வந்து நிறைய கிடைக்குது. இது வந்து ஓப்பன் கிச்சன்னால் கிச்சன் வந்து ஹால்லேருந்து பார்க்கும்போது அப்படியே தெரியும். அதனால் நல்லாவே வந்து டெக்கரேட் பண்ணிட்டோம். நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப்பை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இதுலேயும் ஒரு விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து கற்பக விருட்சம் மரம் வந்து வச்சுருந்தோம். இதுக்கு வந்து பிள்ளையார் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு மனையில் வந்து ஸ்டாண்டு மாதிரி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதிலே வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருந்தோம். கீழே இருக்க பூ எல்லாமே வந்து இதுக்கு ஆப்டாக இருக்க மாதிரி ரொம்ப அழகாகவே கவுண்டர் டாப்பில் வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. சைட்லேயும் வந்து ஒரு பூ கூட வந்து பூவெல்லாம் போட்டு வந்து வச்சிட்டோம். இது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து சைஸ் வந்து சின்னம், இது கொஞ்சம் சின்ன சைஸாக வந்து இருக்கும். நம்ம என்ட்ரன்ஸில் வச்சுருந்த விநாயகர் பார்த்திங்கன்னா மூணுமே கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக வந்து இருக்கும். இதுதான் வீட்டோட முன்னாடி உள்ள டிசைன் அண்ட் எலிவேஷன் எல்லாமே. இதுதான் அந்த ஃபயர் டேபிளில் போட்டு வச்சுருந்த டிசைன். இந்த விநாயகர் தான் இது வந்து மூணுமே தாமரைப்பூவில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கிறது தான் இதோட ஹைலைட்டு. பார்க்க நல்லா வந்து வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் நல்லா பெருசாக பார்க்க வந்து லுக் வைஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்குது. எல்லா பொருட்களுமே வந்து நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தது தான். உங்களுக்கு இந்த பொருளோட டீட்டெயில் எதுவும் வேணும்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் டீட்டெயில் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சனிக்கிழமை ஈவினிங் ஃபுல்லாகவே டெக்கரேஷன் எல்லாமே முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டாக. ஏன்னா காலையிலே ஞாயிற்றுக்கிழமை அப்போ தான் வந்து பூஜை வந்து 4 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஐயரும் வந்து சீக்கிரமாக வந்ததுனால சீக்கிரம் வந்து ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் சனிக்கிழமையும் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து கரெக்டாக வந்து 4 மணிக்கெலாம் வந்து பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா லெனாய்க்கு போகிற என்ட்ரன்ஸுமே வந்து இருக்கும். பின்னாடி வந்து அவங்க கார்டன் ரெடி பண்ணதுக்கப்புறம் கார்டன் டூருமே உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பூஜை எல்லாமே வந்து ஞாயிற்றுக்கிழமை நல்லபடியாக முடிச்சுட்டு பால் வந்து காய்ச்சியாச்சு. லைவ் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். இந்த வீட்டோட டெக்கரேஷன் அண்ட் வீடியோஸ் வந்து எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.